நாங்கள் பார்த்த ஒரு செவன்ட்டி டெலிவரி எயிட்டி டெலிவரிஸ் ஒரு பேபிக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரல ஒரே ஒரு பேபி வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு அவரே நேமிங் செருமனி அதை போட்டு அப்புறம் செவன்த் டேக்கு கரோனா வாங்கிட்டு திருப்பி வந்து ஆஃப்டர் செவன் டேஸ் ஸோ இப்படியெல்லாம் கொஞ்சம் டைம் வரது சான்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகிறனப்போ நாங்கள் அந்த மதர் ஒரு வேலை கோவிட் வார்டில் இருக்க மாட்டு இருக்கன்னா அப்போ மட்டும் அந்த பேபி நாங்கள் கொண்டு போகிறக்காக ஆகலை அப்போ தான் வேணுமானா நம்ம எக்ஸ்பிரஸ் மில்க் என்ன கொடுக்கலாம் பட் இவன் நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு நம்ம மதர் கிட்டே இருக்க பேபி என்ன டைரக்ட் ஃபீட் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை எதுக்கான பேபி ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் பேபி ஃபீட் எடுக்கணும் கூட டைமு என்ன டைமில் எடுக்க போகிறான் எப்படி எடுக்க போகிற இதெல்லாம் தெரியாது ஸோ நீ கம்பல்சரி எவ்ரி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தாய்ப்பால் கொடுக்கணும் தாய்ப்பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஒன்லி ஃபியூ ட்ராப்ஸ் தான் வரும் பட் அது வந்துட்டு நிறைய கேலரிக்கு வேல்யூ இருக்கும் ஸோ கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் போகிற டைமில் அந்த வேலை நிறைய ம மதர்ஸ் அந்த பேபிஸ் நீ காரில் பைக்கில் ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறப்ப ஒரு பெரிய பெட்டு இவ்வளோ திக்கு பெட்டாக இருக்கும் இவன் இந்த நம்ம சென்னை டெம்பரேச்சருக்கு பேபின் அதில் உள்ள வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி பேபி என்னாவும் டீஹைட்ரேஷன் ஆகும் டீஹைட்ரேஷன் ஆனால் ஈவினிங்கெல்லாம் பேபி இரிட்டபுள் ஆகும் இல்லைன்னா இப்போ இன்னொரு ஃபேஷன் என்ன வைப்ஸு இப்போ கக்கா போனா யூரின் போனோன்னா நம்ம தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறதே இல்லை ஒரு அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வைப்ஸ் ஒன்று இருக்கும் அந்த வைப் எடுத்துக்கணும் தொடச்சிடுது தொடச்சிடு தொடச்சிடுது அந்த தொடச்சி தொடச்சி கீழே ரேஷ் வருது வணக்கம் டாக்டர் வணக்கங்க இந்த கொரோனா இரண்டாம் மலையில் நிறைய கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணி கொடுத்துருப்பீங்க கர்ப்பிணி பெண்கள் கொரோனாவில் பாதிக்கப்படாமல் இருக்கவும் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை முறைகள் குறித்தும் உங்களால் சொல்ல முடியுமா ஃபஸ்ட் திங் வந்துட்டு கரோனா வந்து ஸ்ப்ரெட்டிங் ஸ்டேஜில் இருக்குது எல்லாருக்கும் வரும் ஃபஸ்ட் திங் பேனிக் ஆகக்கூடாது மதர்ஸ் வந்து முதல்ல என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் திங் ஏ கெட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது பேனிக் ஆகிட்டு என்னென்னா அதில் வந்துட்டு சிம்டமேட்டிக் ஏ சிம்டமேட்டிக்கான இருக்கோம் கரோனா வந்துச்சுன்னா ஒரு சிம்டமேட்டிக் சிம்டமேட்டிக்கில் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை ஏ சிம்டமேட்டிக்கில் வெரி லெஸ் சான்சஸ் ஆஃப் ஃபேமிலி காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ நான் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி டெலிவரிஸ் மதர்ஸ் டெலிவரிஸ் அட்டன் பண்ணேன் அதில் மேம் ஒரு ஒரு ஒன் டு டூ பர்சன்ட் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது பட் எல்லோரும் டிட் வெரி வெல் ஸோ ஃபஸ்ட் திங் கீப்பிங் கான்ஃபிடென்ஸ் ஸோ நாங்கள் வந்துட்டு இம்யூனிட்டி வந்துட்டு நாட் ஓன்லி ஈட்டிங் ஃபுட் ஆர் நடை கீப்பிங் பாசிட்டிவ் மைண்ட் இட் செல்ஃப் இஸ் என் இம்யூனிட்டிக்கு வரும் பாசிட்டிவ் திங்ஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேளை ப்ரெக்னென்சிலாம் நடுவில் வந்தது கரோனா ஸோ இமீடியட்டாக டெலிவரி பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் எமர்ஜென்சி இல்லை ஸோ ப்ரீ டம் டெலிவரிஸ் எல்லாம் ஓன்லி மதர் ஹவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வி டெலிவர் இல்லைன்னா வி வெயிட் அந்த அந்த ப்ரெக்னென்சி ஃபுல் டேர்ம்னு அனு சொல்கிறோம் தேர்ட்டி எயிட் வீக்ஸ் டூ ஃபார்ட்டி டூ வீக்ஸ் உள்ள வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணலாம் இல்லை பேபிக்கு ப்ராப்ளம் வருதோ இல்லை மதருக்கு எதனா ப்ராப்ளம் தெரியுதுன்னா நம்ம எர்லியை டெலிவரி பண்ணலாம் ஸோ நார்மல் டெலிவரிஸு கூட நாங்கள் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட் இன்னொரு வந்துட்டு இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்த ஒரு செவன்ட்டி டெலிவரி எயிட்டி டெலிவரிஸ் ஒரு பேபிக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரல ஒரே ஒரு பேபி வந்துட்டு டிஸ்சார்ஜாகி வீட்டுக்கு போயிட்டு அவரே நேமிங் செரமனி ஏதோ போட்டு அப்புறம் செவன்த் டேக்கு கரோனா வாங்கிட்டு திருப்பி வந்தார் ஆஃப்டர் செவன் டேஸ் ஸோ இப்படியெல்லாம் கொஞ்சம் டைம் வர சான்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி ஆறனப்போ நாங்கள் அந்த மதர் ஒரு வேலை கோவிட் வார்டில் இருக்க மாட் இருக்கன்னா அப்போ மட்டும் அந்த பேபி நாங்கள் கொண்டு போகிறக்கு ஆவல அப்போ தான் வேணுமா நம்ம எக்ஸ்பிரஸ் ப்ரெஸ்ட் மில்க் என்ன கொடுக்கலாம் பட் இவன் நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு நம்ம மதர்கிட்ட இருக்க பேபி என்ன டேரெக்ட் ஃபீட் கொடுக்கறது ஒன்றும் தப்பில்லை ஸோ மதர் ஃபீட் டைரெக்ட்லி யூ கேன் கிவ் என்னென்ன நீங்கள் ஸ்டாண்டர்ட் மாஸ்க்கு சானிடைசரு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ அது கேர்ஃபுல்லாக இருந்து மதர் ஃபீட் கம்பல்சரி கொடுக்கணும் எதுக்கெண்ட மதர் ஃபீட் கொடுத்தேன்னா இம்யூனிட்டி கூட வரக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அந்த பாண்டிங் வித் ரெண்டு பேபி மதர் கூட இருக்கணும் இன்ஷா லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு ஃபியூ டெலிவரிஸ் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது ஸோ எதுக்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லை பிகாஸ் யாருக்கும் ஒன்று இன்ஃபர்மேஷனே இல்லை என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த கொஞ்சம் ஃபோர்டீன் டேஸ் எல்லாம் நம்ம செப்ரேட்டாக வச்சுருந்தோம் பட் இப்போ நான் ஆஸ் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு so we will be knowing how to go and handle things so almost ever we are getting an idea எப்படி தெரிஞ்சிருச்சு ஒரு தாய்க்கு கொரோனா தொற்று உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா பக்கத்துலயே வச்சுக்கலாமா ஏனா கொரோனா வந்து குழந்தைக்கு பரவும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க என்ன டாக்டர் சொல்ல விரும்புறீங்க கட்டாயமா மதர் ஃபீட் கொடுக்கலாம் நான் சொல்ற மாதிரி அந்த கொரோனா மதர் பாசிட்டிவ் செவன் டேஸ் தான் நம்ம மேஜர் சான்சஸ் ஸோ இந்த மாஸ்க் போட்டுட்டு சானிடைசர் யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறோம் ஒன்றும் தப்பே இல்லை மதர் ஃபீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம் ம அண்ட் மஸ்ட் கிவ் இந்த பேபின்னு செப்பரேட் பண்ணக்கூடாது ஈவன் நான் அடல்ட்ஸு கூட சொல்கிறேன் சார் எங்கள் கோரினா வந்துச்சு எங்கள் பசங்கள் வந்துட்டு எங்கள் பாட்டி தாத்தா கிட்டே அனுப்புகிறான்னு சொல்கிறேன் நிறைய பீப்புள் ஸோ அப்படியே நெகட்டிவ் வந்துச்சு பேபிக்குன்னு சொல்லி நெகட்டிவ் வர சான்சஸ் ரொம்ப கம்மி மேபி ஃபால்ஸ் நெகட்டிவ் இருக்கலாம் ஸோ ஒரு ஒரு டைம் அந்த ஃபேமிலியில் பாசிட்டிவ் இருக்குன்னா நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம பேபின் நம்ம சில்ட்ரனுக்கு போய்ட்டு அவங்க பா தாத்தா பாட்டி கொடுத்தனா பசங்களுக்கு காம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருதில்ல அந்த தாத்தா பாட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் வருது ஸோ நீங்கள் பேபி சில்ட்ரன் வந்து செப்பரேட் பண்ணக்கூடாது இந்த நியூ பார்ன் பேபியே இல்லை ஈவன் அடல்ட் கூட அந்த பிகர் பேபிஸ் இப்போ ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் இந்த சில்ட்ரன் எல்லாம் பேரண்ட்ஸ் சேர்த்தே இருக்கணும் நம்மளுக்கு வந்துச்சு பேஷ் பா சின்ன பசங்களுக்கு டெஸ்ட் பண்ணால் நெகட்டிவ் வந்துச்சு ஸோ அதுக்கு தான் எங்கள் கிட்ட அனுப்புகிறோம் தாத்தா கிட்ட அனுப்புகிறோன்னா அங்கே போய் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஸோ இந்த நியூஸும் எல்லாருக்கும் தெரியணும் கொரோனா வந்துச்சா ஃபேமிலி ஃபுல்லாக எக்ஸ்போஷர் ஆகிடுச்சுன்னா அங்கே இருங்க ஒன்றும் ஆகாது ஸோ ஓன்லி திங்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் கிட்ட பேசணும் அது சிம்டம்ஸ் எதுன்னு இருக்குன்னு அப்படின்னு பட் அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டே ஸ்பெண்ட் பண்ணால் இதுதான் ரிவர்ஸ் குவாரண்டைன் ஒரு வேலை தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கா அவர் சப்ரேட்டாக வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவருக்கு தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குது ஸோ கட்டாயமாக பேபி நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் சில்ட்ரனு நம்ம தான் அந்த பேரண்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறது பெட்டர் முன்பெல்லாம் குழந்தை பிறந்ததுமே அம்மாவும் குழந்தையும் ரெண்டு பேருமே குறைந்தபட்சம் ரெண்டு நாளைக்காவது ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க ஆனால் இப்போ கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு உடனடி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுறாங்க ஸோ இந்த ரெண்டு நாள் பாதுகாப்பாக இந்த குழந்தையை எப்படி வந்து அம்மா பார்த்துக்கணும் கரெக்டாக அது அது ரொம்ப நல்ல கொஸ்டின் அது பிகாஸ் இப்போ வந்து இது இதுதான் மேஜர் திங் இப்போ இந்த கோவிட் ஃபியர் ஒரு வந்துட்டு கோவிட் நெகட்டிவ் மதர்ஸு வந்து ஹாஸ்பிட்டல் டெலிவரி பண்ண இந்த அட்டண்டருக்கு ரிஸ்க்கு மதருக்கு ரிஸ்க்கு பேபிக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குன்னு கொஞ்சம் டைம் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நார்மல் டெலிவரி என்ன ஒரு வேலை சீசர்னு மாதிரி இருக்குதுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப்படி டூ டேஸில் டிஸ்டார்ஜ் பண்ண இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகணும் பேபிஸ்க்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட்ஸு என்னென்ன பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் மதர் ஃபஸ்ட் டைம் பிரெக்னென்சி மதர்ஸ்க்கு என்னென்ன பார்த்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபீடிங்கு எவ்ரி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கம்பல்சரி பேபிக்கு ஃபீட் கொடுக்கணும் எதுக்கான பேபி ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் பேபி ஃபீட் எடுக்கணும் கூட டைமு என்ன டைமில் எடுக்க போகிறான் எப்படி எடுக்க போகிற இதெல்லாம் தெரியாது ஸோ நீ கம்பல்சரி எவ்ரி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தாய்ப்பால் கொடுக்கணும் தாய்ப்பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஓன்லி ஃபியூ ட்ராப்ஸ் தான் வரும் பட் அது வந்துட்டு நிறைய கேலரிக்கு வேல்யூ இருக்கும் ஸோ கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூரின் பார்த்துக்கணும் யூரின் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மோஷன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் யூரின் போகலாம் போயில்லைன்னா கம்பல்சரி டாக்டர் பார்க்கலாம் அப்படி இல்லாமல் ஃபீடிங் கொடுத்தன கொடுத்தனே ஃபிஃப்த் டேக்கெல்லாம் மினிமம் சிக்ஸ் டைம்ஸ் யூரின் போனோம் ஒரு நாளைக்கு சிக்ஸ் டைம்ஸ் யூரின் மோஷன் எல்லோ கலர் சேஞ்ச் ஆகணும் ஃபஸ்ட்டு பிளாக் ஆயிருக்கும் தென் க்ரீன் போகும் அப்புறம் எல்லோ போகும் ஸோ இந்த ரெண்டு இந்த மூணு பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும் ஃபீடிங் எவ்ரி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஸோ ஒரு நாளைக்கு எட்டு டு பத்து டைம் ஃபீடு ஆறு டைம் யூரின்னு மோஷன் எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுனா பேபீஸ் ஓகே இந்த நாலு பாயிண்ட்டை வச்சுக்கணும் நம்ம முன்னால் போகணும் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சம்மருக்கு டீஹைட்ரேஷன் நிறைய இருக்குது ஸோ பேரண்ட்ஸ் கம்பல்சரியாக நிறையா ஃப்ளூயிட்ஸ் எடுக்கணும் தாய் இது எடுக்கணும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மேலே பேபீஸ் கொஞ்சம் டைம் ஜாண்டிஸ் எல்லாம் வரக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் கட்டாயமாக அந்த டாக்டர் கிட்ட பார்த்துக்கணும் ஓ நெகட்டிவ் மதர்ஸ் அண்ட் இன்னொரு கண்டிஷன் ஏபிஓன்னு சொல்கிறோம் ஓ ஆர்எச் நெகட்டிவ் மதர்ஸு ஆர் ஓ ஓ மதர்ஸ் சொல்கிறோம் இந்த ரெண்டு மதர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம் அந்த பேபிஸ்க்கு வரக்கு சான்ஸ் இருக்கு ஜாண்டிஸ் வரக்கு சான்ஸ் இருக்கு வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய அட்வைஸ் தேவை டாக்டர் சரி சம்மரான்னு சொல்லிட்டு தானே ஹீட்டு நம்ம என்ன நினச்சிட்டோம் பேபி வந்தோன்னா ரொம்ப சின்ன பேபி அதுக்கு வந்துட்டு நம்ம கவர் பண்ணோம் நம்ம ஹீட் பண்ணோம்னு ஸோ எல்லா பேபின்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு வாம வச்சுக்கணும் பட் பட் ரொம்ப வாமா வைக்கக்கூடாது நம்ம அந்த பெட்டில் போட்டுட்டு நான் நிறைய பார்க்க நிறைய நாங்கள் க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற டைமில் அந்த வேலை நிறைய ம மதர்ஸ் அந்த பேபிஸ் நீ காரில் பைக்கில் ஆட்டோவில் கூட்டு போகிறப்ப ஒரு பெரிய பெட்டு இவ்வளோ திக் பெட்டாக இருக்கும் இவன் இந்த நம்ம சென்னை டெம்பரேச்சருக்கு பேபின் அதில் உள்ள வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆகி பேபி என்னாவும் டீஹைட்ரேஷன் ஆகும் டீஹைட்ரேஷன் ஆகுனா ஈவினிங்கெல்லாம் பேபி இரிட்டபிள் ஆகும் கொஞ்சம் டைம் ஜாண்டிஸ் ஜாஸ்தி ஆகிற சான்ஸ் இருக்குது இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸு ஸோ பேரண்ட்ஸுக்கு தெரியணும் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் சிம்பிள் காட்டன் நான் நம்ம அம்மா காட்டன் சேரீ கவர் பண்ணால் போதும் நம்ம அப்பா டவல் இந்த காட்டன் சொன்னேன் ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் இப்போ இன்டர்நேஷ்னலாக அங்கே என்ன பண்ணுறோம் அந்த அமெரிக்கா கிளைமேட்டுக்கு நீ இவ்வளோ ஃபேட்டாக பெட்ஷீட் போட்டால் ஓகே வேறு இல்லைன்னா ஆஸ்திரேலியா கிளைமேட்டுக்கு கொண்டு போடணும் நம்ம கிளைமேட்டுக்கு நீ எப்படி துணி போடணும் அப்படி தான் போடணும் ஸோ கவரிங் ஆஃப் தி பேபி டூ மச் ஆல்சோ இஸ் அ ப்ராப்ளம் இப்போ வந்துட்டு அது ஒரு நிறைய பார்க்குறேன் நான் இவ்வளோ பெரிய பேபி டவல் இருக்கும் அது அப்படியே சுற்றுறோம் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டவலு ஆறு மாதம் வரைக்கும் அதே டவலாக இருக்கும் அந்த பேபி பேக்கு பேபி பேக்குன்னு சொல்லிவிட்டு அது வாஷ் பண்ணுறது இல்லை நம்ம அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது ஹீட்டு பேக்டீரியா இருக்குது ஃபங்கஸ் ஆகும் இருக்குது இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணோம் ஒரே டவல்ல நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ நீ வீ வீட்டில் வந்துட்டு காட்டன் சேரீ காட்டன் டவல் காட்டன் தோத்தி இது யூஸ் பண்ண நல்லா ஸோ கட்டாயமாக பேரண்ட்ஸு இந்த டெம்பரேச்சர் பார்த்துக்கணும் நம்ம கவர் பண்ணுறது அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் குளிக்க வைக்கிறது இப்படி கூட பண்ணக்கூடாது ரொ இப்போ ரொம்ப சூடாக தண்ணி போடுறது பேபியில் வாயில் க்ளீன் பண்ணுறது ஊதுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோவிட் டைமில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி டாக்டர் பார்த்துக்கணும் பேபி கேர் டிப்ஸ் தான் சொல்ல முடியுமா உங்களால் நீங்கள் இது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் சொல்லும்போது நியூ பார்ன் மதர்ஸ் கெட்டாயமாக கேட்கும் பேபி பிறந்தது ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு பேபி அழதானே எதுக்கு அழுதாக தெரியாது ஸோ எல்லாரும் என்ன சொன்னால் அழதானா இமீடியேட்டாக அம்மாக்கு போய் சொல்கிறது மா பால் கொடுமா அதுதான் ஒரு இப்போ பேபி அழுதானே மா பால் கொடுன்னு சொல்லுது ஸோ எவ்வளோ நேரம் பால் கொடு இப்போதான் பால் கொடுத்தா திருப்பி ஆளறானா ஸோ ஒரு ஒரு மெத்தட் மெ மெத்தடு இருக்கணும் நமக்கு ஒரு வந்துட்டு ஃபீடிங் நான் ஃபீடிங் ஒரு நாளைக்கு சிக்ஸ் டு எயிட் டைம்ஸ் ஃபீடு கொடுக்குறீங்க ஸோ யூரின் அவுட் புட் பார்த்துக்கணும் யூரின் வந்துட்டு பத்து டைம் யூரின் போதேன்னா மோஸ்ட்லி ஃபீடு ஃபீட் பார்த்து அர்த்தம் வேறு என்ன ஆளுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீடுக்கு அழுது ஒன்று பால கோசம் அல்லது நெக்ஸ்ட் வந்துட்டு யூரின் பாஸ் பண்ண முன்னாள் இந்த பிளாடரு ஸ்பிரிங்டர் வந்துட்டு ரெண்டு ரிலேஷன்ஸ் இருக்காது பிளாடர் ஆகும் ஸ்ப்ரிங்டர் ஓப்பன் ஆகாது ஸோ அது போகிற முன்னாலும் ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த யூரின் ஆனதுனால் நார்மல் பட் யூரின் போகிறப்பலாம் ட்ராப் ட்ராப்பாக போதும்னா பயப்படணும் அது வந்து இன்னொரு வந்துட்டு பேபி பொசிஷனு இன்னொரு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டெம்பரேச்சர் இந்த ரூம் ரொம்ப ஜில்லாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கணும் ஆனால் ஸோ அது ஒன்று பொசிஷனு ரொம்ப ஃப்ளாட்டாக வைக்கிறது இல்லைன்னா தாயத் போடுறது அது போடுறது இது போடுறதெல்லாம் போட்டு அது இரிட்டேஷன் ஆகி பேபி ஆளுகிறது ஸோ இதெல்லாம் பண்ணோம் இல்லைன்னா இப்போ இன்னொரு ஃபேஷன் என்ன வைப்ஸு இப்போ கக்கா போனான்னா யூரின் போனான்னா நம்ம தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறதே இல்லை ஒரு அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வைப்ஸ்ன்னு இருக்கும் அந்த வைப் எடுத்துக்கணும் துடைச்சிடுது தொடைச்சிடுது தொடைச்சிது அந்த தொடச்சி தொடைச்சி கீழே ரேஷ் வருது இப்போ வந்துட்டு வாட்டர் வைப்ஸ்ன்ட்டு நம்ம துணி வாட்டர் போட்டு துணி இருக்க நம்ம வீட்டில் பண்ணுறதே அவனே பேக்கெட்டில் போட்டி பத்து ரூபா ஐம்பது ரூபாய் ஐநூறுரூபானா அது நமக்கு சந்தோஷம் நாங்கள் சொல்கிறது என்ன அதே துணி நீங்கள் வீட்டில் தண்ணி இருக்க கூ க்ளீன் பண்ணுங்கன்னா இல்லை இல்லை அந்த அவன் செல் பண்ணுறான் வாட்டர் வைப்ஸ்னு சொல்லி வாட்டர் போட்டு வாட்டர் வைப்ஸ் வெட் வைப்ஸ் இல்லை இப்போ லேட்டஸ்ட் வந்து வாட்டரு துணி அது வந்து துபாயில் வந்து தண்ணி கிடைக்கல அவன் பண்ணுறான் இப்போ அங்கே நிறைய நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காரு வாங்கிட்டு வச்சுருவோம் டாக்டர் முதலே வாட்டர் ஒய்ஃப்ஸுன்னு சொல்லி இப்போ கொடுக்குறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அனவசரமாக நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா இல்லை அனவசரமாக நம்ம காப்பி பண்ணிவிட்டு பண்ணுறோம் யூஸ்ஃபுல் டிப்ஸு யூஸ்ஃபுல் திங்ஸ் எடுத்தேன் நான் ஓகே பிகாஸ் நம்ம இன்டர்நேஷ்னலாக ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கொஞ்சம் சம்திங்ஸ் விச் வி ஆர் டூ நாட் வாண்ட் ஆல்சோ விஆர் புட்டிங்க வந்த சில்ட்ரன்